வணக்கம். என் பெயர் சுந்தரி. நான் ஒரு சுய உதவிக்குழுவில் இருக்கிறேன். ஏன்னா பெண்கள் வந்து நம் நாட்டில் கண்கள் மாதிரி. நம்ம பெண்கள் ஏதாவது ஒரு தொழில், வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இல்லாமல், டிவி பார்த்தோம் சும்மா பொழுதை போக்கணும்னு இல்லாமல், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னேறணும். அது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு குழு மூலியமாக செஞ்சாலும் சரி, தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யலாம். செய்யாமல் இருக்க முடியாதுன்னு செய்யலாம். சர்ப்போ சோப்போ இல்லை தையல் இல்லை பியூட்டிஷியன், இந்த மாதிரி பல தொழில் செய்யலாம். செஞ்சால் அதுக்கு நமக்கு பணம் உதவி தேவை. பணம் வேணும்னா வெளியே வட்டிக்கு வாங்கினோம்னா அது சரிப்பட்டு வராது. அவங்களுக்கு வட்டி கொடுக்க உழைச்சி அவனுக்கு கொடுக்க சரியாக இருக்கும். நம்ம தனி நபராக செய்யணுன்னா ஒரு பேங்கை நோக்கி போகணும். பேங்கை நோக்கி நம்ம தனி நபர் போய் கேட்டோம்னா அவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா, இல்லைனா ஒரு கவர்மெண்ட் சேலரி சர்டிஃபிகேட் ஏதாவது கொண்டாங்க, அப்போ தான் அந்த நாங்கள் தருவோம் அப்படிம்பாங்க. அது கஷ்டம். இல்லை நம்ம ஒரு பொருளை கொண்டு இப்போ கடையில் கொண்டு செஞ்சு கொண்டு விற்க கொடுத்தா அவன் வாங்க, அவனும் தயங்குவான், நம்ம கொடுக்குறதுக்கும் தயங்குவான். அது அவன் விற்றதுக்கப்புறம் தான் காசு தருவான். அது அதிக நாளாகும், அது நம்மளால் சமாளிக்க முடியாது, கஷ்டம். இதுக்காக என்ன செய்யலாம்னா, நீங்கள் பெண்கள் மகளிர் குழுன்னா பயப்பட வேண்டாம். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு 12 பேர் சேர்த்துக்கிடுங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுகளாக இருந்தாலும் சரி, ஒரு 12 பேரை சேர்த்து ஒரு குழு மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு என்ஜிஓ. எல்லா ஊர்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸில் இந்த மகளிர் திட்டத்துக்குன்னு தனியாக ஒதுக்கியிருக்காங்க இடங்கள்லாம். அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் உங்களுக்கு உடனே, நாங்கள் தொழில் பண்ண போகிறோம், எங்களுக்கு பண உதவி வேணும், உடனே செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதில் நீங்கள் தரமான பொருளையே செஞ்சு உங்கள் வீட்டு யூஸுக்கு வெளியே கொண்டு கடையை கொண்டு வந்து விற்கிறதுக்கு அவங்க கடை முத கொண்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதெல்லாம் உங்கள் திறமையை பொறுத்து, கொண்டு விற்கிறீங்கனாலும் விற்கலாம், இல்லை வீட்லேயே அந்த 12 குடும்பத்தாரங்களும் அந்த பொருட்களை நீங்கள் உபயோகத்துக்கு எடுத்துக்கலாம். தரமான பொருளாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து செலவும் கம்மியாக இருக்கும், அதில் உள்ள ஒரு லாபத்தை நீங்கள் தான் எடுத்துக்கிறதுங்க. வெளியே யாருக்கும் போகிறதில்ல, பேங்க் கட்டி போ, அந்த லாபம் உங்களுக்கு வரும். நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து ஒரு தொகை, சிறு தொழில் தான், பெண்கள் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு தொகை வீட்டில் இருந்தோம்னு அது நம்ம குடும்ப செலவுக்கு உதவும். இதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மகளிர் திட்டம்னா பயமாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை வரும், பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இதை துணிஞ்சு வந்து வெளியே வந்து பாருங்கள், இது செயல்படுங்க, நீங்களும் பயனடைங்க, மற்றவங்க நம்ம குடும்பத்தாரும் எல்லோரும் இதை பயனடையலாம். இதில் உள்ள இதை எல்லாம் எதுவும் ஒரு சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க, என் நம்பரை நான் தரேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே எந்த ஊர்னாலும் பரவாயில்ல, எல்லா ஊர்களையும் மகளிர் திட்டம் இருக்குது. அவங்க என்ஜிஓவை பார்த்து அந்த காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான நம்பரையும் உங்களுக்கு தரேன். தேங்க்யூ. என்னுடைய மொபைல் நம்பர் 770 849 45 30.